வேறு எந்த சாதியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக புறநானூறு கூறவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வன்னியர் இருந்ததாகவோ, செட்டியார் இருந்ததாகவோ, முதலியார் இருந்ததாகவோ, பிள்ளைமார் இருந்ததாகவோ, ரெட்டியார் இருந்ததாகவோ, நாயர் இருந்ததாகவோ, விஸ்வரத்தர் இருந்ததாகவோ, நாடார் இருந்ததாகவோ, ராமணர் இருந்ததாகவோ அந்த இலக்கிய சார்ந்து கூறவில்லை. பறையில் இருந்திருக்கிறார் என்பதை அந்த இலக்கியம் கூறுகிறது. அவ்வளவு தொன்மை வாய்ந்த, பழமை வாய்ந்த, பெருமை வாய்ந்த ஒரு குடியில் பிறந்தவன் நான் என்று சொல்லிக் கொண்டவர்தான் தாத்தா ரெட்டிவேலு சீனிவாசன். அதனால் அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயரே பறையர் மகாஜனசபை. அவர் ஒரு பத்திரிகையும் அந்த காலத்திலே தொடங்கி நடத்தியிருக்கிறார். அந்த பத்திரிகைக்கே அவர் பறையன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அந்த பத்திரிகை கையில இந்த காலத்தில் அம்பேத்கர் படம் போட்ட புத்தகத்தை வச்சுதான் நிறைய பேர் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறான். இங்கிலீஷ் பேசுறவங்களா இருக்கான் பாருங்க. கொஞ்சம் டிகிரி படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு எல்லையும் சொல்லிமா நிக்கிறவன் நிறைய பேர். அம்பேத்கர் படம் வச்சா எஸ்சின்னு தெரிஞ்சிருந்து அம்பேத்கர் படத்தை மறைச்சுவான். அம்பேத்கர் படம் வைத்திருந்தாலே நம்முடைய அடையாளம் தெரிந்துவிடும் என்று அச்சப்படுகிற கோழைகள் நிறைந்த இந்த காலத்திலேயே நாம் இப்படி பல கோழைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்போதே ஆம், நான் பறையர்குடியின் பிறந்தவன் தான், நான் பறையன் தான் என்று அந்த பெருமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பறைசாற்றியவர் ரெட்டிவேலு சீனிவாசனார். பறையன் என்கிற பெயரிலேயே இதழை நடத்தினார்.